ஜிஎஸ்டி எனும் புதிய சரக்கு மற்றும் சேவை வரியால் வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவில் அதிகரிக்கும் என ஆடிட்டர் நல்லசாமி விளக்கம் அளித்துள்ளார். கரூரில் தொழில் சார்ந்த சரக்கு மற்றும் சேவை வரிக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம், தனியார் கல்லூரியின் கூட்டரங்கில் கரூர் டெக்ஸ் அசோசியேஷன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் அட்லஸ் நாச்சிமுத்து தலைமையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் கரூரில் உள்ள ஜவுளி, கொசுவலை, பஸ்பாடி மற்றும் கல்குவாரி உரிமையாளர்கள் மற்றும் கணக்காளர்கள் என்று 1000+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்க உரையாளர்கள் விளக்கம் அளித்தனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆடிட்டர் நல்லசாமி, புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பினால் இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும் அதன் மூலம் இந்திய பொருளாதாரம் நிச்சயம் உயரும் என்றும் குறிப்பிட்டார். இருந்து இங்கே முதலீடு செய்வர்கள் தயக்கம் காட்டி வந்தார்கள். இனிமேல் வரும் காலங்களில் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் இந்தியாவிலே குவியும் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு அதையெல்லாம் நாங்கள் ஆடிட்டர்கள் தெரிந்து வைத்திருப்பதால் அதை மக்களுக்கு சொல்லி இதில் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள், விலைவாசி ஏறும், அது குறையவே குறையாது என்றெல்லாம் கூறிக்கொண்டு மக்களுடைய வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பயத்தையெல்லாம் ஜிஎஸ்டி என்கிற பயம் ஒன்று இருக்கிறது.